ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சைவ நெத்திலி மீன் குழம்பு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வாழைப்பூ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த கீழே உள்ள பகுதியெல்லாம் எடுத்து அதை வந்து வேறு ஏதாவது கூட்டு பொரியலுக்கு வச்சுக்கோங்க. இந்த மேலே பிஞ்சு இருக்குல்ல, அதை மட்டும் குழம்பு கெடுக்கணும். இது எப்படி ஆயணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு கெடுக்கிறனால இதில் ஒன்றும் எடுக்க வேண்டாம், பிஞ்சாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணும். இப்போ எடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் எடுத்து வச்சுக்கிடும். எண்ணெய் வச்சு லேசாக உப்பு போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூவை இதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வரணும். கொஞ்சம் அரைக்கணும். தேங்காய், சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கிடணும். குழம்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வந்தேங்க. போடு. கோச்சிட்டு இதில் வடிச்சிடணும். தக்காளி போட்டுருங்க. இதுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தில் மிளகாத்தூள் ஒரு கண்டு, காரம் அதிகம் வேணால் கூட ஒரு அரும்பு போட்டு, மல்லித்தூள் ரெண்டு கண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க.
நல்லா வதக்கிட்டு புளிச்சாறு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலா நல்லா கொதிக்கிற வரைக்கும் வேக விட்டுருங்க. குழம்பு நல்லா வத்துருச்சு. இப்போ நல்லா தேங்காய் ஊற்றுங்க. இது வச்சு தண்ணி வடிச்சதை உள்ள போட்டு நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கொதிச்சு வந்தோன்னா இறக்கும்போது வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி.